நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அரசியலை பார்த்து எதிர் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிற வாதம் இன்னும் இது ஒரு பழமைவாத அரசியல், பெருமை பேசுகிற அரசியல். தமிழர் என்பது பிற்போக்குவாதம், நான் தமிழன் என்று பேசுவது பழமைவாதம். இது வெட்டி பெருமை, இது வீண் பெருமை. எத்தனை நாளைக்குத்தான் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவீங்க, ஏன் நான் தமிழன் சொல்றீங்க என்று கேட்கப்படுகிறது. தமிழன் என்று சொல்வது, நாம் தமிழர் என்று சொல்வது, தமிழ் தேசியம் என்பது வெட்டி பெருமை, வீண் பெருமை, அது பிற்போக்குவாதம். அப்படின்னா காட்டில் ஒரு புலி இருந்திருக்கு, அந்த புலிகிட்ட போய் ஒரு நரி சொல்லியிருக்கு, நீ ரொம்ப காலமாக உன்னுடைய காலில் நகத்தை வச்சிருக்கிற, இந்த நகம் வந்து உனக்கு ரொம்ப பழசாயிருச்சு, இவ்வளவு அசிங்கமாக இருக்க, பிற்போக்குத்தனமாக இருக்கிற, இந்த நகத்தெல்லாம் வெட்டு, வெட்டி அழகாக மாறு, நீயும் மனுஷன், நீ வந்து நல்லா இருக்கிற, லட்சணமாக இருக்க, ஆனால் நகந்தான் அழகையை கெடுக்குது அப்படின்னு நரி சொல்லியிருக்கு, தந்திரமாக சொல்லியிருக்கு. நிறைய நீ நகத்தை மட்டும் வெட்டிட்டனா நீ நல்லா இருக்கலாம், இந்த காட்டுக்கே நீ தான் ராஜா, சிங்க என்ன ராஜா, நீ தான் ராஜா. சரி, புலி நரியோட பேச்சுக்கு எனக்கு நகத்தை வெட்டுது. நகத்தை வெட்டினோடனே ஒவ்வொரு முறையும் நகத்தை வெட்டிக்கிட்டே இருக்கு. நகத்தை வெட்டும் போது புலிக்கு விரல் இருக்கிறதே மறந்து போச்சு. விரல் இருக்கிறத மறந்த புலி என்னது, கொஞ்ச நாளில் வேட்டையாடுறதே மறந்து போச்சு. விரல் இருந்தால் தானே வேட்டையாட முடியும். விரல் வேட்டையாடுறத மறந்த புலி பசி எடுக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வேட்டையாட முடியல. நரியான கொளுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நரி நல்ல கொழுத்து வாழ்ந்துட்டு இருக்கு, நரி நல்ல வேட்டையாடிக்கிட்டு இருக்கு, நரி செழிப்பா இருக்கு, நரி காட்டுக்கு ராஜாவா மாறிக்கிட்டு இருக்கு. காட்டுக்கு ராஜாவாக இருந்த புலி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சைக்காரனாகி காட்டிலே பட்டினியா கடந்து செத்து போகுது. இந்த காட்டிற்கு ராஜாவாக இருக்கக்கூடிய தமிழர்களை திராவிட நரிகள், நீ தமிழ் தேசியம் பேசாதே, நீ தமிழன் என்று சொல்லாதே, நீ தமிழன் இல்லை, நீ திராவிடன் திராவிடன் என்று சொல்லி சொல்லி காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய புலிகளை நரிகளாக மாற்றியதுதான் இந்த திராவிட அரசியல். அதற்காகத்தான் நீ தமிழ்னு பேசக்கூடாது, தமிழ் தேசியம் பேசக்கூடாது, நீ திராவிடன் என்று பேசணும் சொல்லி இந்த திராவிட நரிகள் நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த 100 வருஷத்துக்கு பிறகு திராவிடம் என்கிற தத்துவம், திராவிடம் என்கிற சிந்தனை, திராவிடம் என்கிற அரசியல் தோன்றி 100 வருஷம் கழிச்சு திராவிடம்னா என்னன்னு கேட்கிறோம்ல, அதுதான் தமிழ் தேசிய அரசியலுடைய வெற்றி. இப்ப சில பேர் இங்க கேட்கிறான், ஊயிஸ் சீமான்ங்கிறாரு, கொஞ்சம் மரியாதையாவே பேசுவோம். ஊயிஸ் சீமான் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நான் தேவர் என்றும் நாடார் என்றும் பல்லர் என்றும் பறையர் என்றும் செட்டி என்றும் முதலி என்றும் கவுண்டர் என்றும் திரிந்து கொண்ட எங்களை போன்ற தமிழ் பிள்ளைகளை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்ல வைத்தவர் அண்ணன் சீமான். அஜித் பின்னாடியும், விஜய் பின்னாடியும், ரஜினிகாந்த் பின்னாடியும், கமலஹாசன் பின்னாடியும் சென்ற என்னை போன்ற இளைய பிள்ளைகளை தலைவர் பிரபாகரன் பின்னால் செல்ல வைத்தவர் எங்க அண்ணன் சீமான். ஊயிஸ் சீமான் திராவிடத்தின் பின்னாலும், இந்திய தேசத்தின் பின்னாலும், காங்கிரஸ் பின்னாலும், பாஜக பின்னாலும் சென்ற இளைஞர்களை தமிழ் தேசத்தின் பக்கம், 30 லட்சம் தமிழ்நாட்டு மக்களை திருப்பியவன் அண்ணன் சீமான். சந்தோஷ் என்ற பெயரை மகிழன் என்றும், சதீஷ் என்ற பெயரை துருவன் என்றும், தமிழில் பெயர் வைப்பது அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம் என்று உணர வைத்தவர் எங்கண்ணன் சீமான். வெளி துபாய் போன்ற அரபு தேசங்களில், வெளிநாடுகளில் ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்தவர்களை, 30,000-40,000 ரூபாய்களுக்கு ஒட்டகம் வைக்க கூலியாக சென்றவர்களை விவசாயம் செய்து வைத்து அவர்களையும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வைத்து விவசாயம் பார்ப்பது அது அவமானம் அல்ல, வருமானம் என்று உணர வைத்தவர் எங்கண்ணன் சீமான். பீகார் வந்து புழைக்க வந்த ஒத்த வீட்டு பாப்பாங்க தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக கூடிய அண்ணன் சீமானை ஊயிஸ் சீமான் என்று, எங்களுடைய தாயை மலையாளி என்று சொல்றான். ஏன் மலையாளின்னு சொல்றான், சீமானுக்கு மீது வைக்கப்படுற விமர்சனம் மலையாளி, செபஸ்டியன் சைமன், இந்த விமர்சனம் வைக்கப்படுது. ஏன் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது யாரெல்லாம் தமிழர் இல்லையோ அவனுக்கு வலிக்கிறது, யாரெல்லாம் தமிழர் இல்லையோ அவனுக்கு வலிக்கிற போது அந்த தத்துவத்தை சொல்பவனையே தமிழர் சொல்லிட்டா அந்த தத்துவம் நொறுக்கிடும்ல, அதுக்காக சொல்லப்படுகிறது. அதனால மலையாளி அவர் சிவகங்கை பக்கத்தில் அரணியூரில் போய் கேட்டுட்டு அதை சொல்ல சொல்லிட்டு நீ வெளியே வந்துரு, அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே சொன்னவர் சிவகங்கை அரணியூரில் போய் சொல்லு, எங்கள் ஆத்தா 12 ரூபா பத்திரமா தான் வச்சுருக்காங்க, கலபரிக்கிறாருவால பத்திரமா தான் வச்சுருக்காங்க. இந்த சொல்லை சொல்லிட்டு ஒருத்தர் நடமாட முடியுது, ஐயா வைரமுத்தவர்களை பேசிவிட்டு தமிழ்நாட்டை நடமாட முடிகிறது, அண்ணன் சீமானை சொல்லிவிட்டு நடமாட முடிகிறது, அதுதான் நம்மளுடைய ஜனநாயகம், நம்ம வந்து நம்முடைய மாந்தனேயம், நாம மனுஷனாக இருக்கோம், அதனால் அவர்கள்லாம் வந்து நாட்டில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க.
உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழ்கட்சியுடைய வேட்பாளர்களை இந்த ராதாபுரத்திலேயே மூன்று வேட்பாளர்களை மிரட்டி திமுக வந்து வெளியேற வச்சிருக்கிறாங்க, மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க. நாம் தமிழ்கட்சியுடைய ஒரே ஒரு கவுன்சிலர் திமுகவில் போய் இணைந்தார். ஒரு கவுன்சிலரையே 1 கோடி கொடுத்து வாங்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய பவர் என்ன, நாம் தமிழர் கட்சியுடைய செல்வாக்கு என்ன, அதை ஒரு பெரிய செய்தியா போடுறாங்க. ஒரே ஒரு கவுன்சிலர் சேர்ந்தார், இன்னைக்கு ஒரே ஒரு கவுன்சிலர், நாளைக்கு ஒட்டுமொத்த கவுன்சிலர் நாம் தமிழ் இருப்போம். ஒரு காலத்துல ஒட்டுமொத்த கவுன்சிலர் நாங்க தான் இருக்க போறோம். ஒரு தம்பிட்ட கேட்டேன், அண்ணன் இந்த ஊர்ல வந்து நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஆனா நாம் தமிழ கட்சினா என்ன, நாம் தமிழ தத்துவம்னா என்னன்னு சொல்றதுக்காகத்தான் நான் வேட்பாளரா நிக்கிறேன். ஓட்டு போடுறாங்க அது முக்கியம் இல்ல, நாம் தமிழர் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழித்தடமாக தான் இந்த தேர்தலை நாம் தமிழ் கட்சி பயன்படுத்துகிறது. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, மிரட்டன்னு சொல்றது இவங்க எப்படியும் தோற்க போறாங்க, அதனால மிரட்டன் சொல்லி தப்பிக்கிறதுக்காக சொல்றாங்க. நாங்க தோற்க போறோமா வெல்ல போறோமாங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும்ல. எத்தனை இடத்துல நாம் தமிழ்ச்சி வென்றிருக்கிற செய்தி தான் வரும். 38 பேர்ல 3 பேரை விரட்டலாம், மீதி இருக்கிற 35 பேரும் களத்துல உறுதி அனுப்பல. அவன் ஏதோ பணத்தை காட்டி மிரட்டல, சொந்தக்காரனை காட்டி, மனைவியை மிரட்டி, நீ ஊருக்குள்ள நடமாட முடியாது, உன்னை கோயிலுக்கு கூப்பிட மாட்டோம், சர்ச்சுக்கு கூப்பிட மாட்டோம், எந்த விழாக்களையும் கலந்து மாட்டோம், உன் அண்ணன் தண்ணியை புழங்க மாட்டோம், நாட்டாமப்படுத்தி ஏழை உங்களோட அண்ணன் தண்ணியும் புழங்காத. அப்ப எப்படி பாருங்க, தீண்டாமை, இந்த அரசியல் தீண்டாமையை திமுக அங்கீகரிக்கிறது, ரசிக்கிறது, கொண்டாடுகிறது. இதில் நம்மளை பார்த்து வந்து இவர்கள், அவர் ஜனநாயகவாதியே கிடையாது, சீமான் அண்ணன் சீமான் ஜனநாயகவாதியே கிடையாது. ஒருத்தர் சொல்றாரு, அவரு எங்க பெரியப்பா ஒருத்தர், நீங்க பாண்டியவை கூட கூப்பிடுங்க, பாண்டியவை கூட கூப்பிடுங்க, எதுக்கு அண்ணன் சீமான கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர். ஆரியத்திற்கும் திராவிடத்துக்குமான போர் என்று பேசியவர்கள் ஒரு ஆரியராக இருக்கக்கூடிய ஹெங்கராஜ் பாண்டே அவர்களை அழைக்கலாம், ஆனால் இந்த மண்ணின் மகன் சீமானை அழைக்க கூடாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஜனநாயக முரண் இது. இவர்கள் கேட்கிறார்கள், நீங்க அவர் ஜனநாயகவாதியே கிடையாது என்று. அண்ணன் சீமானெல்லாம் ஜனநாயகவாதியா இருக்க போய்தான் இங்க பல பேர் இங்க அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டத்தில் இதையெல்லாம் பேசுன்னு சொன்னாலே போதும், நான் கொதிப்பேன். என்னையெல்லாம் கட்டுப்படுத்தி தான் இந்த இடம் வச்சிருக்காரு. பல இடங்களை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கேன். நாம் தமிழ் கட்சி விட்டு துரைமுருகன் நீங்கிட்டாரு, துரைமுருகனுக்கு நாம் தமிழ் கட்சி சம்பந்தம் இல்ல. அவருக்கு எதுக்காக அண்ணன் சீமான் வந்து வெளியெடுத்து கொண்டு வர, அவர் இதனுடைய சிறையில் இருந்து எதுக்கு வெளியெடுக்கிறாரு, நிறைய பேர் விமர்சனம் கூட வச்சாங்க. நாம் தமிழ் கட்சியில நான் நீக்கப்பட்டிருக்கலாம், இல்ல நாம் தமிழ் கட்சியில் சேர்க்கப்படாமலே போகலாம், ஆனால் சீமான் என் அண்ணன், நான் அவர் தம்பி, அது சத்தியம், அதுதான் சீமான், அதுதான் உறவு முறை. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு குடும்பம். இந்த உறவு முறை யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த உறவு முறையை புரிந்து கொண்டவர்கள், உறவாக நினைத்தவர்கள் வெளியே போக மாட்டாங்க. இது துரோகிகள் வெளியேறுகிற காலம். ஒரு விவசாயி தான் தெரியும் எந்த நேரத்தில் தண்ணி பாய்க்கணும், எந்த நேரத்தில் களை எடுக்கணும், எந்த நேரத்தில் அந்த அறுவடை செய்யணும்னு. ஒரு மரத்தை வளர்க்கிற ஒரு விவசாயி தான் தெரியும் அந்த மரத்துக்கு எப்ப தண்ணி ஊத்தணும், எப்ப கிளைய முறிக்கணும், எந்த கிளைய முறிக்கணும்னு விவசாயி தான் தெரியும். அதே போல கிளையை வெட்டி விடுவதும் அந்த கிளை அந்த மரம் வளர்றதுக்கு தான். என்னை அண்ணன் வெட்டி விட்டார்னா நான் வளர்வதற்காகத்தான் வெட்டி விட்டான, என்னை வெட்டி போடல அவரு, என்னை போல அவர் பண்படுத்திக்க முடியாது. சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு வந்தேன், ஆனா எனக்கு இது இது ஒரு உணர்வு வயப்பட்ட கூட்டமா இருக்கு. 2 வருஷம் ஆச்சு நாம் தமிழ்ச்சி மேடையில் பேசி. நான் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய எனக்குமான உறவு என்பது என் மனைவி, என் அம்மா, என் பிள்ளை எல்லாவற்றையும் தாண்டி நான் உயிராக நேசிப்பது அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் தான். இது கட்சியில சேரணும், இது மேடை அப்படின்னு பேசல, இது நான் கொண்ட தமிழ் மீது சத்தியம். சாகுற வர நினைப்பேன், எவனும் போலாம், நான் அண்ணனுக்கு தளபதி செத்து போவேன், அதுதான் என்னுடைய வாழ்வு, அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது. சாட்டை துரைமுருகன், திருச்சி துரைமுருகன், நெல்லை துறைமுருகன், அது வல்ல அடையாளம் சீமான் தம்பி துரைமுருகன், அதுதான் என் அடையாளம். சிறைக்கு போன 2 மாசத்துல யார் என்னை சாட்டை துறைமுருகன் ஜெயிலர் கூப்பிடல. அங்க ஒருத்தர் இருப்பாரு சீமான் கட்சிக்காரர், சீமான் தம்பி ஒருத்தர் இருக்காரு. சீமான் தம்பி என்பதை அடையாளம் இங்க இருக்கிற அடையாளம் என்ன, உங்க ஊர்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெபஸ்டின் பேர் இருக்கலாம், ராபர்ட் பேர் இருக்கலாம், முருகன் பேர் இருக்கலாம், கிருஷ்ணன் பேர் இருக்கலாம், வெற்றிக்குமார் பேர் இருக்கலாம், ஹிமாயின் பேர் இருக்கலாம், எல்லா பேர் இருக்கலாம், ஆனா அந்த பேருக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பேர்லாம் இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்க ஊருக்குள்ள உங்க அடையாளம் சீமான் தங்கச்சி, சீமான் தம்பி, சீமானுடைய சொந்தக்காரன், இதுதான் நம்ம அடையாளம். இது வந்து புகழ் பாடுவதோ பெருமை பேசுவதல்ல, இது யதார்த்தம். இந்த இந்த நட்புக்குள்ள, இந்த இணக்கத்துக்குள்ள நம்ம வந்தோம்னா இந்த கட்சியை நம்ம புரிஞ்சுக்குவோம். இது திராவிட அரசியல் என்பது அரசியலை வச்சு வாழ்வது, நாம் தமிழர் அரசியல் என்பது அரசியலை வாழ வைப்பது, திராவிடம் என்பது அரசியலை வைத்து பிழைப்பதற்காக, நாம் தமிழர் அரசியல் என்பது
அரசியல அரசியலுக்கு உழைப்பதற்காக இன்னைக்கு கர்மவீரர் கல்வி கண்டிருந்த ஐயா காமராஜருடைய பிறந்த நாள். தமிழ் தேசிய அவர் பேசியது இருந்தது திராவிட தேசிய அரசியலாக இருக்கலாம், ஆனால் அவர் செஞ்ச அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். அவர் வந்து குஜராத்தில் கூட்டத்துக்கு போறாரு, கூட்டத்துக்கு போறப்ப விவசாயிகள் நிறைய கூடியிருக்காங்க, அவருக்கு இந்தி தெரியாது, ஆனா அவர் தமிழ்ல பேசாரு. பேசி முடிச்ச அரை மணி நேரம் கழிச்சு எல்லா விவசாயிகளும் எந்திரிச்சு கை தட்டுறான். கை தட்டி முடிச்சோடனே கேக்குறாங்க, எல்லா கூட்டத்துல மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, இனி உங்களுக்கு தான் காமராஜர் பேசுறதே புரியாது, நீங்க எப்படி கை தட்டுறீங்க, அவர் என்ன பேசலாருன்னு தெரியாது, ஆனா எங்களுக்காகத்தான் பேசினாருன்னு தெரியும் என்று அந்த கூட்டத்துல மக்கள் சொல்லியிருக்கிறான். அந்த காமராஜர் தமிழ் பேசினார், அவர் செஞ்ச அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். அவர் சொன்னார்ல, நான் சொன்னா போடுவான் ஓட்டு, ஆனா நான் நின்னா போட மாட்டார். ஏன் சொன்னாரு, நான் நின்னா என்னை தமிழனா தான் பார்ப்பான், என்னை வந்து இந்தியா நான் ஏத்துக்கல மாட்டான் என்று அவர் பேசிய அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான விதையை காமராஜர் போட்டு போனாரு. அது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான். காமராஜரோட ஆட்சி நம்ம பெருமையா பேசுறோம்ல, அது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி. காமராஜர் ஆட்சியா இல்லை அவருடைய பேரன் சீமானுடைய ஆட்சியா என்பதை இனி போட்டியா இருக்கணும். கலைஞர் ஆட்சியை தாண்டி நம்ம கொடுப்போம், ஜெயலலிதா ஆட்சியை தாண்டி நம்ம கொடுப்போம், என்னைக்கு நம்ம பேசுறது இல்ல. கலைஞர் ஆட்சின்னு ஐயா ஸ்டாலினே பேசுறது இல்ல, நான் கலைஞர் ஆட்சி கொடுப்பேன் அவர் என்னைக்குமே பேசலையே. ஆகாத வகையில நான் கலைஞர் ஆட்சியை கொடுப்பேன்னு பேசியிருக்காரா, சொல்ல முடியாது. இப்ப ஸ்டாலின் வந்து கருணாநிதி விட ஆபத்தானவர். ஆமா, கருணாநிதி விட மிக 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 ஆபத்தானவர் ஸ்டாலின். அத அவங்களே ஒத்துக்கறாங்க. இந்த 100 நாட்கள்ல 233 அறிக்கை விட்டுருக்காங்களாம். ஐயா ஆயத்தாச பண்டிதருக்கு மண்டபம் கட்டுறாங்களாம், வாவுசிக்கு மண்டபம் கட்டுறாங்களாம். எல்லாரும் திமுக மீது விமர்சனம் வைப்பாங்க, என்ன திமுக கனிம வளத்தை கொள்ளையடிச்சிருச்சு, திமுக ஆற்று மணல கொள்ளையடிச்சிருச்சு, திமுக 2G கொள்ளையடிச்சிருச்சு, திமுக விஞ்ஞான ரீதியா கொள்ளையடிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் நீங்க பதறீங்க, திமுக எங்களுடைய செயல்பாட்டு வரவையே கொள்ளையடிச்சிருச்சு. இது அண்ணன் கேஸ் கொடுக்கணும் இதுக்கு. சென்னை ஐயா சைலேந்திர பாபுட்ட அண்ணன் கேஸே கொடுக்கல. எங்க செயல்பாட்டு வரைவை காணுங்க, எங்க நிலத்தை காணும், வடிவேல் கிணத்தை காணுங்கிற மாதிரி எங்க செயல்பாட்டு வரைவை காணும். செயல்பாட்டு வரைவை எடுத்துக்கிட்டு தான் இந்த பதனியா ஆக்கத பதனியா இல்ல சக்கரை போட்டிருக்கீங்களா, இது இடிக்குமா அப்படின்னு கேட்டவரு இன்னைக்கு பனைமரம் நடுறாரா, பனை விதைகள் நடுறாரா, யாரால அண்ணன் சீமானின் அரசியல், நாம் தமிழர் அரசியல் நம்முடைய செயல்பாட்டு பறிவு அங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. 50 விழுக்காடு பெண்களுக்கு நாம் தமிழர் கொடுத்த உடனே 40 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு. சரி, இடஒதுக்கீட்ட 40 விழுக்காடு உங்க கட்சி தேர்தல்ல 50 விழுக்காடு கொடுப்பீங்களா, 40 விழுக்காடு கொடுப்பீங்களா, சட்டமன்றத்தில் கொடுப்பீங்களா, நாடாளுமன்றத்தில் கொடுப்பீங்களா, பதில் இருக்காது. நம்ம பண்ற அரசியல், காவலுக்கு ஒரு நாள் விடுமுறை அளிப்ப அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு நம்ம செயல்பாட்டு வரையில சொன்னோம். இன்னைக்கு ஐயா சைலேந்திர பாபு மூலமாக காவலுக்கு ஒரு நாள் விடுமுறை, நாம சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி ஒரு கேம் விளையாடுறாங்களா, யாருமே வந்து அவங்களை குறை சொல்லக்கூடாது, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால வெக்கம் விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி எந்த விமர்சனம் வந்துடாம பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க. எந்த தலைவனும் பொத்தி பொத்தி இருந்தா ஒரு நாள் அந்த பிம்பம் உடைபடும். ஸ்டாலின் என்கிற பொய் பிம்பம் கொஞ்ச நாள் 6 சுக்கு சுக்காக உடைஞ்சு போகும். ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராதாபுரம் தொகுதிகளில் திமுக ஒருவேளை வெற்றி பெற்றா, கவுன்சிலர் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றா என்ன நடக்கும், 18 கல்குவாரி 33 கல்குவாரியா மாறும். ஏற்கனவே 18 கல்குவாரி இருக்கு ராதாபுரத்தில் திமுக காரங்க, 18 கல்குவாரி. ஒருவேளை நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றால் அந்த 18 கல்குவாரியும் இழுத்து மூடப்படும். திமுக வெற்றி பெற்றால் அங்க கன்னியாகுமரியில் கனிம வள கொள்ளைகள் இன்னும் அதிகமா நடக்கும். நாம் தமிழர் வெற்றி பெற்றால் அந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும். கனிம வள கொள்ளை நடக்கிறது, ஆற்று மணல் கொள்ளை நடக்கிறது, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா வியாபாரம் அதிகரித்திருக்கிறது, தினம் தினம் குற்றம். போன வாரம் சென்னையில சுயதாய் என்கிற பெண் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்க ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வு கொண்டு திமுக ஒன்றிய செயலாளராலே வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. அதுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் உடந்தையா இருக்காரு, கண்டிக்க வக்கு இல்ல. அங்க பண்ரூட்டில கோவிந்தராஜ் என்கிற ஒரு ஊழியரை கடலூர் MP கொலை செஞ்சிருக்காரு. நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதை பத்தி பேசுவதற்கோ, இதை பத்தி எழுதுவதற்கோ, இதை பத்தி விவாதம் செய்வதற்கோ ஒரு ஊடகத்துக்கும் துப்பு இல்ல, ஒரு வலையொலிக்கும் வக்கு இல்ல. அப்ப முழுக்க முழுக்க சர்வாதிகாரம் என்ன, திமுக வழக்கு போட்டோம் எல்லாம் பணத்தை கொடுத்து விலக்கி வாங்கிடும். அதை மீறி இன்றைக்கு ஊடகங்களிலும் சரி சமூக வலையிலும் சரி திமுகவை கேள்வி கேட்கிற, நீ வழக்கு போட்டால் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று எழுந்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நான் சிறையில இருந்து வெளியே வந்தேன், வெளியே வந்தவன் அண்ணன் சீமான் அழைச்சாரு. என்ன தெரியுமா சொன்னாரு, வெளியே வந்தவர் சொன்னது வச்சு செய், அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. வீட்டுல போய் ஓய்வெடு, கொடைக்கானலுக்கு போ,
மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கோ அதெல்லாம் சொல்லல. என்ன உங்க உங்க ஆளு ரொம்ப பேசுறாரு வச்சு செய்யினாரு, உற்சாகப்படுத்துறாரு, சுவன் துவண்டு விடக்கூடாது என்று. ஒரு கட்சியில இல்லாத ஒருத்தன் கைதாகி உள்ள போயிட்டே என் குடும்பத்தாருக்கு பக்கபலமாக அண்ணன் சீமான் நின்றாரு. அவரை போய் ஜனநாயகவாதி இல்லைன்றான். எந்த நேரத்தில் பிள்ளைய கிள்ளனும் எந்த பிறத்துல தொட்டில ஆட்டணும்னு நினைக்கிறவன் தான் உண்மையான தாயா இருக்க முடியும். ஒரு தொண்டனுக்கும் ஒரு ஒரு தளபதிக்கு பிரச்சனை என்றால் அவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதும் அவனை நெறிப்படுத்துவன் தான் உண்மையான தலைவனா இருக்க முடியும். பண்படுத்தும் போது பண்படுத்துவதும், அன்புபடுத்தும் போது அன்புபடுத்துவதும், கட்டுப்படுத்தும் போது கட்டுப்படுத்துவன் தான் உண்மையான தலைவன். அண்ணன் சீமான் பல பேருக்கு சர்வாதிகாரியா தெரிகிறாரு. ஆனால் என்னை பொறுத்தவரை அண்ணன் சீமானை போல ஜனநாயகவாதி தமிழ்நாட்டிலே கிடையாது. மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. பல்வேறு விமர்சன குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறான் அண்ணன் நாம் தம் நிகழ்ச்சி மீது. ஓராயிரம் குப்பைகள், ஒண்ணுக்கு கூட அவனால அதை நிரூபிக்க முடியாது. நிரூபிக்க முடியாத விமர்சனங்களை நாம் தம் நிகழ்ச்சி மீது போட்டு பிஜேபி பீட்டியும் சீமான் ராகவன ஆதரிச்சிட்டாரு. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒரு தலைவரால சொல்ல முடியுமா? சமூக குப்பை. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அதை அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு ராகவன் ஆதரிச்சிட்டாரு. 2012 பிஜேபிக்கு போயிட்டு தமிழ்ச்செல்வனை மும்பையில் ஆதரிச்சாரு. அதே தமிழ்ச்செல்வனை வச்சு சமூக நீதி மாநாடு நடத்துகிறது திராவிட கழகம். அதே மேடையில் அக்கா அருள்மொழி இருக்காங்க, அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, ஐயா வீரமணி இருக்காரு. அதை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லை. அவ முழுக்க முழுக்க பொய்யான அவதூறுகளை பரப்பி நாம் தமிழரை வீழ்த்தி விடலாம், அண்ணன் சீமானை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறாங்க. இப்பத்தான் நாம விழிப்போடு இருக்கணும், இப்பத்தான் நம்ம மேல ஏறி அடிக்கணும். ஒவ்வொரு நாம் தமிழ் வழக்கு போட்டாங்க என் மீது உள்ள வழக்கு என்ன, எல்லாரையும் மிரட்டுறதுக்காக தான். நாம் தமிழ்ச்சி ஆதரிக்கிற அண்ணன் சீமானை ஆதரிக்கிற ஒவ்வொருத்தரையும் மிரட்டணும் என்பதற்காக. நீ மிரட்டி உருட்ட நாங்க என்ன பண்ணிக்குட்டி நினைச்சா, புலிக்குட்டிடா நாங்க புலிக்குட்டி நினைச்சிட்டேன். உள்ள தூக்கி போட்டா பயந்து ஓடிடுவாங்க. உள்ள தூக்கி போட கூட முடிவு பண்ண முழுமையான 24 மணி நேரம் அரசியல், முழுமையான அரசியல்வாதியா மாறணும், முழுமையாக அரசியலும் சாகர வரைக்கும் இந்த அரசுக்கு தெரிய ஒருபோதும் பின்வாங்கி கூடாதுன்னு நினைச்ச அண்ணன் சீமான் சொன்னாரு. சிறை வந்து பண்படுத்தும், பண்படுத்தும் உண்மையிலே பண்படுத்தி செய்ய அவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு, நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, யார் நமக்கு துணை அனுப்பா, யார் துரோகியா மாறுவான் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறை ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அதனால எல்லாரும் சிறைக்கு போகணும்னு சொல்லல, சிறையை பத்தி கவலைப்படாம வேலை செய்யுங்க. இந்த காலகட்டம் நமக்கான காலகட்டம், 100 ஆண்டுகள் கழித்து திராவிடம்னா என்னன்னு அவன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாம கேள்வி கேட்கல, அவங்க பதில் சொல்றாங்க. திராவிடம்னா இன வரையறை, திராவிடம்னா மொழி வரையறை, திராவிடம்னா வந்து நில வரையறை, திராவிடம்ங்கிறது வந்து இப்ப வாழ்வியல்ன்றாங்க எங்க அக்கா கனிமொழி. திராவிடம் என்பது ஒரு வாழ்வியல், அந்த வாழ்க்கை நாசம் போட்டு அந்த மானங்கட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். திராவிடம் என்பது வாழ்வியல் என்றால் அந்த மானங்கட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் வாழ்க்கை என்பது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் தேசியம் வாழ்ந்த வாழ்க்கை, தமிழர் வாழ்க்கை. எதை நாங்கள் வாழ்றோம்? உங்க வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அந்த திராவிடத்திற்கு விளக்கம் சொல்ற இடத்துல கொண்டு விட்ட அரசியல் தான் அண்ணன் சீமானுடைய அரசியல், அதுதான் நாம் தமிழ்ச்சியினுடைய அரசியல். இதை ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்துட்டு போங்க. ஒரு கிராமம் என்பது நம்ம ஊர்ல இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துல ஜமீன் தேவர்குளம் என்கிற ஒரு கிராமம். அது நம்ம செயல்பாட்டு வரல சொல்லியிருந்தோம். அந்த ஜமீன் தேவர்குளத்துல வீட்டுக்கு வீடு கழிவறை, முழுக்க முழுக்க கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. தார் சாலைகள் முழுக்க முழுக்க சிமெண்ட் சாலைகள் போட்டப்பட்டிருக்கு. எல்லார் வீட்டுக்கும் மழைநீர் தேக்க தொட்டி. அந்த ஊர்ல மட்டும் அந்த கிராமத்தை சுற்றி எல்லா ஊர்களையும் நூலகம் இருக்கிறது. பாதுகாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கிறது. இதுதான் ஒரு கிராமத்துடைய அடிப்படை கட்டமைப்பு, ஜமீன் தேவர்குளம். இங்க தென்காசி மாவட்டத்தில் தோரங்காடு என்கிற ஒரு ஊராட்சி இருக்கிறது. எங்க பெரியம்மா தான் ஊராட்சி மன்ற தலைவர். தோரங்காடு ஊராட்சியில முழுக்க முழுக்க ஒரு ஒரு கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் வெளியே சிறுநீர் கழித்தாலோ மலம் கழித்தாலோ 100 ரூபாய் அபராதம். முழுக்க கண்காணிப்பு கருவிகள். அது போன்ற கிராமங்களை, ஜமீன் தேவர்குளம் போன்ற, துவரங்காடு போன்ற கிராமங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று ஒவ்வொரு ஊர்லையுமே பேசுங்க. கண்காணிப்பு கருவிகளை முழுக்க பொருத்துவோம், நூலகங்களை உருவாக்குவோம், சாலைகளை போட்டு கொடுப்போம், தண்ணீர். ஒரு கிராமத்துக்கான அடிப்படை தேவை கழிவறை, தண்ணீர், சாலை, நூலகம், கண்காணிப்பு கருவி, கூட்டத்தை தடுக்க இதை நாங்கள் உருவாக்குவோம் என்று பேசுங்க. இதுவரைக்கும் இருந்தவர்கள் உருவாக்கியிருக்காங்களா என்று கேளுங்க. 50 ஆண்டு காலத்தில் மாறி மாறி கவுன்சிலராக மாறி மாறி ஊராட்சி மன்ற தலைவராக திமுக அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அக்கா தங்கச்சி இரவு வழியில போன சாலை ஓரங்களில் மலம் கழிக்கிறாங்க. மலம் கழிக்க ஒரு கழிவறை இல்லை, அதை கெட்டுக் கொடுக்க வக்கு இல்லை. மீண்டும் இவர்கள் வந்தா செய்வாங்களா? வெளிப்படையா பேசுனா ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு 2,000 ரூபாய் சம்பளம், வெறும் 2,000 ரூபாய் சம்பளம். 2,000 ரூபாய் சம்பளத்துக்காகத்தான் இந்த ஊராட்சி மன்ற தலைவரை வெற்றி பெறாங்களா? 20-25 லட்ச ரூபாய் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் செலவு செய்யறாரு. அப்படின்னா எப்படி பணத்தை எடுப்பார்னா, 100 நாள் வேலை திட்டம், 50 கார்டு போடணுமா, 10 கார்டு எக்ஸ்ட்ரா போடுறது, பொண்டாட்டி பேர்ல, சித்தி பேர்ல, பெரியாத்தா பேர்ல 10 கார்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது. ஒரு நாளைக்கு 275 ரூபாய், அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,750 ரூபாய் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் கொள்ளடிக்கிறாரு. அப்புறம் அந்த பிரதான் மந்திரி ஆசான் போஜனான்னு ஒரு திட்டம்,
2,80,000 ரூபாய் வீடு கட்டி கொடுக்க, அதுல 50,000 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டு தான் வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் நூலகம் அமைப்பதுல, சாலை அமைப்பதுல, எல்லாத்தையும் ஊழல். ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு மாசத்திற்கு 2,00,000 ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது. 2,00,000 பெரிய கிராமமா இருந்தா 5,00,000. 2,00,000 ரூபாயை ஒரு மாசம் கிடைச்சா ஒரு ஊரை, ஒரு கிராமத்தை சொர்க்கமாக மாற்ற முடியும். 20,00,000 ரூபாய் ஆண்டுக்கு, ஒட்டுமொத்தமான 1 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு ஒதுக்கப்படுது. பெரிய கிராமமா இருந்தா 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. இதை பேசுங்க மக்கள்கிட்ட. 1 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கா கடந்த ஆட்சிகள்ல? 2.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கா? 100 நாள் வேலைக்கு ஒழுங்காக பணம் வருதா? எக்ஸ்ட்ரா கார்டு போட்டுக்கலாம்? இந்த கேள்வியை மக்கள்கிட்ட எழுப்புங்க. 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு சோம்பேறிகளை உருவாக்கி இருக்கிறது. 10 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போகணும். எவனும் 10 மணிக்கு வர்றதும் இல்ல, 5 மணிக்கு போறதும் இல்ல. 100 நாள் வேலை திட்டம் தோண்டப்பட்ட கிணறுகள் எத்தனை, தோண்டப்பட்ட குளங்கள் எத்தனை, சரி செய்யப்பட்ட ஏரிகள் எத்தனை, தூர்வாரப்பட்டது, சரி செய்யப்பட்ட சாலைகள் எத்தனை, கெட்டப்பட்ட கழிவுகள் எத்தனை, கேள்விகளுங்க மக்கள்கிட்ட. இந்த கேள்வி எழுப்பினாலே வாக்கு தன்னால நமக்கு வந்துவிடும். ஒரு கிராமத்தை எப்படி கட்டமைப்போம் என்பதற்கான அடிப்படை கட்டமை நம்மளுடைய செயல்பாட்டு வரவில் ஜமீன் தேவர்குலத்தை பற்றி இருக்கிறது. அதை படிச்சுட்டு மக்கள்கிட்ட போய் கடத்துங்க. வாக்கு தன்னால் நமக்கு விழும். ராதாபுரத்தில் ஒவ்வொரு வார்டிலும் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிற செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.